அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் தினம் மே 1. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஸோ இந்த தொழிலாளர்கள் தினம் ஏன் நம்ம மே 1 செலிப்ரேட் பண்ணுறோம்? அது மட்டும் இல்லாமல் உலகம் மொத்தம் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்துட்டு இந்த மே 1 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் மொத்தம் எல்லா நாடுகள்லையும் ஏன் அப்படி ஒன்றா கொண்டாடுறாங்க, இதுக்கு பின்னால் என்ன வரலாறு இருக்கு, அதுக்கு பின்னால் இருக்கிற போராட்டங்கள், உயிர் தியாகங்கள், எந்தெந்த நாட்டில் வந்துட்டு இந்த புரட்சி ஆரம்பிச்சது, ஸோ இதை பற்றிய ஒரு சில வரலாறுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொழிலாளர்கள் பலரும் நாளொன்றுக்கு 12 மணி முதல் 18 மணி வரை வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நிர்பந்திக்கப்பட்டனர். இதற்கு எதிராக எக்கச்சக்கமான குரல்கள் வந்துட்டு ஆங்காங்கே எழத் துவங்கியது. இருந்தாலும் இதில் குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம். ஸோ இந்த சாசன இயக்கம் பார்த்தீங்கன்னா 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் இயக்கங்களை, பல போராட்டங்களை நடத்தியது. அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேர வேலை கோரிக்கை. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 18 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க தொழிலாளர்கள் முதல்லாக அவங்களோட கோரிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா 10 மணி நேர வேலை கோரிக்கை தான் அவங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இதற்கான ஒரு போராட்டம் வந்துட்டு ஆரம்பிக்குது. பிரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் தினமும் 15 மணி நேரம் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஸோ இதை எதிர்த்து வந்துட்டு அவங்க போராட்டம் நடத்தினேன். அதில் பார்த்தீங்கன்னா 1834ஆம் ஆண்டு ஜனநாயகம் அல்லது மரணம் என்ற கோஷத்தை முன்வைத்து மிக பெரும் போராட்டம் நடத்தினர். ஆனால் எல்லா போராட்டமும் தோல்வியில் முடிவடைந்தது. இதே மாதிரி ஆஸ்திரேலியா. ஸோ இந்த ஆஸ்திரேலியா நாட்டில் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் அப்படின்ற இடத்துல தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் முதலாக பார்த்தீங்கன்னா 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட்டம் நடத்தின. அந்த போராட்டத்தின் விளைவாக 1856ஆம் ஆண்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றனர். ஸோ இது தொழிலாளர்கள் வர்க்க போராட்டத்தின் ஒரு மைல் கல்லுன்னு தான் இதை சொல்லணும், மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சார் மன்னரின் ஆட்சியின் கீழே இருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்துட்டு மிகப்பெரிய துன்பங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஆளாக்கப்பட்டனர். 1895 முதல் 1899 இடைப்பட்ட காலத்தில் நூற்றுக்கணக்கான வேலை நிறுத்தங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துச்சு. 1896 ஏப்ரல் மாதத்தில் ரஷ்யாவின் லெனின் மே தினத்திற்காக ஒரு சின்ன பிரசுரம் எழுதுகிறாரு. அந்த பிரசுரத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய தொழிலாளர்களின் நிலைமை குறித்து விரிவாக எழுதுகிறாரு. விரிவாக அலசியதோடு மட்டும் இல்லாமல் ரஷ்ய தொழிலாளர்களின் பொருளாதார போராட்டம் அரசியல் போராட்டமாக எழுச்சி பெற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி எழுதுகிறாரு. ஸோ இந்த ஒரு பிரசுரம் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சிக்கே வித்திட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவே தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணிச்சு. போராட்டம் வந்துட்டு மிகப்பெரிய போராட்டமாக மாறிச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 1832 போஸ்டனில் கப்பலில் பணியாற்றிய தச்சு தொழிலாளர்கள் 10 மணி நேர கோரிக்கையை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர். அதே மாதிரி 1835 ஃபிலடெல்ஃபியாவில் பென்சிலோனியா இதே கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள், ரயில்வே தொழிலாளர்கள் குறைவான வேலை நிறுத்தத்தை வலியுறுத்தி மிகப்பெரிய பல இடங்களில் போராட்டங்களை முன்னிறுத்தினர். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறைய மாநிலங்களில் இந்த போராட்டம் ஆரம்பித்ததை முன்னிட்டு அமெரிக்காவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்கள் இயக்கங்களை இணைத்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு இயக்கம் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. இவ்வியக்கத்தோட முக்கிய கோரிக்கை என்னன்னா 8 மணி நேர வேலை. அந்த கோரிக்கையை முன்னெடுத்து பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இயக்கங்களை நடத்திட்டு இருந்தாங்க. அத்தோடு மட்டுமல்லாமல் மே 1, 1886 அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தாங்க. ஸோ இந்த மே 1 இந்த இயக்கமே மே தினம் பிறப்பதற்கு காரணமாகவும் அமைந்தது. ஸோ இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் நகரங்களான நியூயார்க், சிகாகோ, ஃபிலடெல்ஃபியா, மில்விக்கி, சின்சினாட்டி, ஃபால்டிமோர் என அமெரிக்கா முழுவதும் பார்த்தீங்கன்னா 350,000 தொழிலாளர்கள் பங்கேற்ற மிகப்பெரிய வேலை நிறுத்தம் துவங்கியது. இந்த வேலை நிறுத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1200 மேற்பட்ட நிறுவனங்களில் உள்ள தொழிலாளர்கள் பங்கெடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தின. இந்த தொழிலாளர்களின் மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு போராட்டத்தினால பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு பெரு நிறுவனங்கள் பலத்தும் மூடப்பட்டன. ரயில் போக்குவரத்து நடைபெறவில்லை. பங்கேற்ற தொழிலாளர்கள் ஊர்வலங்கள் அமெரிக்காவையே உலுக்கியது. மிக்சிகனில் மட்டும் 40,000 தொழிலாளர்களும் சிகாகோவில் 70,000 மேற்பட்ட தொழிலாளர்களும் கலந்து கொண்டன. சிகாகோவில் மே 3, 1886 அன்று
மெக்கார்மிக் ஹார்வெஸ்டிங் மிஷின் அப்படின்ற நிறுவனத்தின் வாயிலில் பார்த்தீங்கன்னா 3000 மேற்பட்ட தொழிலாளர்கள் அணிதிரண்டு கண்டன கூட்டத்தை நடத்தினேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரம் ஏற்பட்டு 4 தொழிலாளர்கள் போலீஸாரின் துப்பாக்கிக்கு வந்துட்டு பலியாகினர். ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு அமெரிக்காவை உலுக்கியது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு அதற்கு மறுநாள் மே 4 என்று பார்த்தீங்கன்னா ஹே மார்க்கெட் அப்படின்ற சதுக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கண்டன கூட்டம் ஒன்றத்தை நடத்தினேன். அதில் பார்த்தீங்கன்னா சுமார் 2500 தொழிலாளர்கள் வந்துட்டு கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில் நடைபெற்றது. இந்த நேரத்தில் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கலைந்து செல்லுமாறு வற்புறுத்தினர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியாத ஒரு நபரால் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு விடப்படுகிறது. அந்த வெடிகுண்டுனால பார்த்தீங்கன்னா போலீஸாரை வந்துட்டு கொல்லப்படுறாங்க. ஸோ அந்த காவல்துறையினர் பலியான உடனே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்தி நிறைய பேரை கொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் முக்கிய தலைவர்களை வந்துட்டு கைது செய்து வழக்கு தொடுறாங்க. ஸோ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா June 21, 1886 ஸோ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஹே மார்க்கெட் படுகொலை என அழைக்கப்படுகிறது. இந்த ஸோ இந்த நினைவுகளை வந்துட்டு நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஹே மார்க்கெட் சதுக்கத்தில் ஒரு நினைவு சின்னம் ஒன்று வந்துட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முடிவாக பார்த்தீங்கன்னா November 11, 1887 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட தலைவர்கள் ஆகஸ்ட் ஃபைல்ஸ், ஆல்பேர்ட் பார்சன், அடோல்ட் ஃபிஷர், ஜார்ஜ் ஏங்கல், ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தூக்கிலிடப்படுகிறார்கள் November 13, 1887. ஸோ அன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரோட இறுதி ஊர்வலம் நடக்கிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசமே அணிதிரண்டது. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 500,000 பேர் வந்துட்டு இவங்களோட இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாக அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. அமெரிக்க தொழிலாளர்களோட ஒரு 8 மணி நேர போராட்டம், இப்படி தியாகம் பண்ண இந்த அமெரிக்க தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலைக்கான போராட்டமும், இந்த சிகாகோவில் பார்த்தீங்கன்னா உயிர் தியாகம் பண்ண இந்த தியாகிகளின் தியாகமும் தான் இன்னைக்கு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாடப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த அமெரிக்காவில் நடந்த இந்த புரட்சியோட ரிசல்ட் காரணமாக பார்த்தீங்கன்னா 1889 July 14 பாரிஸ் நாட்டில் சோசலிச தொழிலாளர்களின் சர்வதேச பாராளுமன்றம் வந்துட்டு கூடியது. 18 நாடுகளிலிருந்து 400 பிரதிநிதிகள் இங்கே வந்துட்டு பங்கேற்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெடிக் ஏங்கல்ஸ், அது மட்டும் இல்லாமல் கார்ல் மார்க்ஸ், ஸோ இவங்க இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்திய 8 மணி நேர போராட்டத்தை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம முன்னெடுத்து செல்லணும், சிகாகோ சதியை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கண்டனத்தோடு கண்டிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1890 May 1 அன்று அனைத்துலக அளவில் தொழிலாளர்கள் இயக்கங்களை நடத்திட வேண்டும் அப்படின்னு அறைகூவல் விடுத்தாங்க. ஸோ இந்த அறைகூவலையே பார்த்தீங்கன்னா May 1 சர்வதேச தொழிலாளர்கள் தினமாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுசரிச்சுட்டு இருக்கோம் அந்த அறைகூவலுக்காக தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதனால தான் May 1 வந்துட்டு நாடு முழுவதும் வந்துட்டு கொண்டாடப்படுது. இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மெரினாவில் தான் பார்த்தீங்கன்னா 1923 திருவான்மியூர் பகுதிகளில் முதலாக தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. பொது உடைமைவாதியும் தலை சிறந்த சீர்திருத்தவாதியுமான சிங்கார வேலர் தலைமையில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அருகே உள்ள மெரினா கடற்கரையில் நம்ம இந்தியாவின் முதல் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. ஸோ திருவான்மியூரோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா மற்றும் MBS வேலாயுதம் ஆகியோரின் தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த மே தினம் முதன்முதலாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு, May 1 உருவானதற்கான வரலாறு. ஸோ எவ்வளோ உயிர் தியாகங்கள், எவ்வளோ போராட்டங்கள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த மக்கள் வந்துட்டு உயிர் தியாகம் பண்ணலன்னா, இந்த போராட்டம் பண்ணலன்னா நாம் இன்னைக்கு கூட 15 மணி நேரம், 20 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம 8 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு இவர்களோட போராட்டமும் தியாகமும் தான். ஸோ இந்த மே 1 தொழிலாளர்கள் தினத்தை நம்ம கொண்டாடும் போது இவர்களோட போராட்டங்களையும் இவர்களோட உயிர் தியாகங்களையும் நம்ம நினைவில் கொள்வோம். அவர்களுக்கான வணக்கங்களை வந்துட்டு நம்ம காணிக்கையாக்குவோம். அனைவருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.